வெல்கம் டு உமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட். ஏகப்பட்ட புதுமையான விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பாதாம் கிரீம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தோம். அதுல இருந்து நம்ம எடுத்த அந்த பாதாமோட சக்கை இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான பாடி ஸ்க்ரப் பண்ண போறோம். நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடாம இந்த இதை வச்சு பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்ல சூப்பராக க்ளோவாகும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்பவே அதை ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ஏற்கனவே க்ரீம் பண்ணதில் மிச்சம் இருக்க அந்த சக்கையை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். ஏதாவது வாரத்துக்கு ஒரு தடவை இதை யூஸ் பண்ணால் போதும், டெய்லியும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம க்ரீம் எப்போல்லாம் ரெடி பண்ணுறோமோ ரெடி பண்ணது போக மிச்சம் இருக்க சக்கையை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சுகர் வந்து ஒரு ஹாஃப் அ ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுகர் பார்த்தீங்கன்னா நெரு நெருன் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெத் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். தேன் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேனுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்ல க்ளோ கொடுக்கும். ஸோ பாதாம் பருப்பில் இருக்கிற ஆயில் கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம பால் ஆல்ரெடி எடுத்துட்டோம். அந்த மிச்சம் இருக்கதையும் நம்ம வேஸ்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்க்ரப் மாதிரி பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்ஸில் இருக்க டெத் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக செல்ஸ் வந்து நம்ம உருவாகிறப்ப தான் அந்த ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இதை ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள் போதும். உங்களோட ஃபேஸு, கையில், காலில், ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு தோணுதோ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் மசாஜ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ரையாக விட்டுட்டு நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும் க்ளோவாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணது போக மிச்சம் இருக்க க்ரீமை நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும், வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, உங்கள் டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்கள். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.